Hello everyone, welcome to Channel B with me, Abhi. So, புது வருஷம் வந்தாச்சு, எல்லாருக்கும் வந்து புது ஹோப்ஸ் இருக்கும். யூஸ்வலாவே நியூ இயர்னா என்ன விஷயம் ஞாபகம் வரும் அப்படின்னா, டிசம்பர் மந்த் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் மந்த்தும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜான்வரி டில் 10-15 டேஸ்க்கு வந்து வீட்டுக்கு பயங்கரமா நிறைய கேலண்டர்ஸ் தான் வந்து குவியும். நம்ம யூஸ்வலா போற கடையில இருந்து இந்த மாதிரி அது ஒரு கைண்ட் ஆஃப் பிராண்டிங். ஸோ அந்த மாதிரி கேலண்டர்ஸ் வருது, நமக்கு ஞாபகம் வரும். அப்புறம் நியூ இயர் அன்னைக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சிரும். வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஒன் டே லீவை வந்து எப்படி வெளில போகலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பேச்சுலர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட கைண்ட் ஆஃப் பார்ட்டியே வந்து வேறு மாதிரி இருக்கும். லைக் மிட் நைட் பார்ட்டிஸ், கேக் கட் பண்ணுறது 12 o'clock, அழகாக பைக் எடுத்துகிட்டு ஊரெல்லாம் சுற்றுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த நியூ இயர் அன்னைக்கு ஜான் 1st அன்னைக்கு என்ன அப்படி எல்லா சைட்லேயும் வந்துட்டு பேசுகிற ஒரு அதிகமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த நியூ இயர்க்கு நீ என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம சைடில் வந்து இந்த ரெசல்யூஷன் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சிலர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனாகவே இருக்குது. ட்ரெடிஷன் அப்படின்றது இப்போ எப்படி நம்ம பொங்கல் தீபாவளி அப்போ தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுவோம், இந்த மாதிரி நம்மளோட ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு இந்த நியூ இயர் அப்போ ரெசல்யூஷன் எடுக்கிறது அப்படின்றது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது வந்து ஒரு ட்ரெடிஷன். அதை வந்து அவங்க தவறாமல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபேமிலியாக சேர்ந்துட்டு அவங்க வந்து இந்த வருஷத்துக்காக என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த ரெசல்யூஷன் எடுக்கிறத வந்து தவறவே மாட்டாங்க நியூ இயர் அப்போ. இப்போ நம்மக்கிட்ட வந்து யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த ஜான் 1 அன்னைக்கு வந்து நீ என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேபி ஃபியூ அது அந்த ஹேபிட் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி. அந்த நியூ இயர் வந்துச்சுன்னா ரெசல்யூஷன் எடுக்கிறது ஹேபிட்டாக இருக்கும், இந்த ஒரு விஷயம் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சிலர் வந்துட்டு திடீர்னு கேட்டோமே அப்படின்றதுக்கு ஓகே, அப்போதைக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணுமே அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்று வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ரெசல்யூஷன் எடுக்கிறது அப்படின்றது சின்ன திடீர்னு நம்ம கிட்ட கேட்டுட்டாங்களே அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்று சொல்றதுன்னு இல்லாமல், நம்ம லைஃப்ல ஒரு 12 months முடிஞ்சிச்சு, அந்த 12 months ஒரு வருஷத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள் நல்லதா பண்ணோம் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இன்னும் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில ஹேபிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த ஹேபிட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இப்படி அனலைஸ் பண்ணி அடுத்து வர ஒரு 12 months 1 year வந்து நம்ம வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றது. இப்போ ஆல்ரெடி 12 months முடிஞ்சிச்சு, இன்னும் இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல நிறைய 12 months முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி இதுவும் முடியதான் போகுது. பட் இதை வந்து நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி இப்படி இப்படிதான் நடக்கணும், எதையும் வந்து பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு வடிவேல் சார் சொல்வார் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இப்படி இப்படிதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரெசல்யூஷன் ப்ராக்டிஸ் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறது எப்படி இருக்கணும்னா, என்னோட இந்த குட் ஹேபிட்ஸ் நான் கண்டினியூ பண்ணுவேன், என்கிட்ட இருக்கிற இந்த அன்டிசைர்ட் ஹேபிட்ஸ் அதாவது இது எனக்கு தேவையில்லை அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஹேபிட் இருக்கு அப்படின்னா அதை ஈஸியா விட்டுற முடியாது. அது பேட் ஹேபிட், அதை நம்ம விடணும்னு நினைக்கிறோம்னா அதை ஈஸியா விட முடியாது. அதுதான் வந்து அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ், நான் புக் சம்மரி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, அதுலயும் பேசியிருப்போம். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட்டை நம்ம வேணா இன்னொரு ஹேபிட்டோட ரீப்ளேஸ் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸி. பட் விடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இருக்கிற ஒரு பேட் பிஹேவியரை ரீப்ளேசிங் இட்ஸ் வித் அ நியூ ஒன், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு ஒரு எய்ம் ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா நம்ம லைஃப்ல, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய கோலாக இருக்கும். அந்த பெரிய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த 1 year நான் இந்த சின்ன ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நமக்கு நம்மளே ஒரு உத்தரவாதம் கொடுக்கறது, உறுதி கொடுக்கறது, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட ரெசல்யூஷன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நமக்காக ஒன்று, நம்மளோட ஹெல்த்துக்காக ஒன்று. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் முக்கியமான விஷயம்னு நினைக்கிறீங்க, ஹெல்த் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட கெரியர், இப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளோட லைஃப்பில் நிறைய ஏரியாஸ் இருக்குன்னா அதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஏரியாஸ்க்காக நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க இந்த 1 year, நான் இப்படி தான் இருப்பேன், இதெல்லாம் தான் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வந்து மிஸ்லீட் பண்ண மாட்டோம். நம்ம மிஸ்லீட் பண்ணுறது இல்லாமல் நம்மளோட லைஃப்பை நம்ம நினச்ச மாதிரி லீட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ரெசல்யூஷன் ப்ராக்டிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். நான் வந்து என்னோட ஃபேமிலிக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுவேன் இந்த 12 months ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என் ஃபேமிலி கூட நான் வந்துட்டு வெளில ஒரு டூர் போவேன், இப்படி இந்த 1 year நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நம்மளே நமக்கு நாமளே சொல்லிக்கிறது இந்த ரெசல்யூஷன். இதை நமக்கு நாமளே சொல்லிக்கிறதுன்னு மட்டும் இல்லாம ஒரு பெரிய டிபேட்டே இருக்கு, நம்ம எடுக்கிற ரெசல்யூஷனை வெளியில மத்தவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்ப நீங்க வெளியில சொன்னீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கே வந்து தோணும், இப்ப நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்றத நீங்க வெளியில சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க, உங்க ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்றீங்க அப்படின்னா நமக்கு ஒரு தாட் இருக்கும்,
நம்ம வந்து ஆல்ரெடி அவங்க கிட்ட வெளியில சொல்லிட்டோம். ஸோ அவங்க வந்து அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க மானிட்டர் பண்ணும் போது அவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டோம், அவங்க மானிட்டர் பண்ணுவாங்களேங்கிறதுக்காக ஃபாலோ பண்றவங்க ஒரு சிலர் பேர் இருப்பாங்க. என்னோட ரெசல்யூஷன் இதுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வர வருஷத்துல இவ்வளோ கேஜிஸ் வெயிட் போறப்பேன், நான் வந்து இவ்வளோ ஸ்லிம் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ரெசல்யூஷன் இருக்குன்னா அதை நீங்க வெளியில சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட்டை நீங்க எடுக்கிறீங்க, பட் ஸ்டில் உங்களால அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கில்டி கான்சியஸ் இருந்துட்டே இருக்கும். ஐயோ, அவங்க கிட்ட நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இப்ப நம்ம போய் எப்படி அவங்களை ஃபேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி இது வந்து நமக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ இதனால வெளியில சொல்ல வேண்டாம்னு சொல்றவங்க ஒரு சில பேர், இப்படி சொல்றதுனால அவங்கள்ட்ட சொல்லிட்டோமேங்கிறதுக்காக அச்சீவ் பண்றவங்க ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ரெசல்யூஷன் எடுத்திருந்த விஷயத்த வெளியில சொன்னவங்க அச்சீவ் பண்ணதை விட சொல்லாதவங்க இன்னும் நல்லா அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அப் டு யூ, நீங்க எடுக்கிற ரெசல்யூஷனை வெளியில ஷேர் பண்றீங்களா இல்லையா அப்படின்றது. பட் ரெசல்யூஷன் எடுக்கிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல ஹேபிட், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ரெசல்யூஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த 12 months ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய டைம் பீரியடா தோணலாம். ஆனா என்ன சொல்றாங்க ஒரு ஸ்டடி அப்படின்னா, நீங்க எடுத்திருக்க ரெசல்யூஷனோ இல்ல ஏதாவது ஒரு புதுசா ஒரு ப்ராக்டிஸ் நீங்க வந்து உங்க லைஃப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை ஜஸ்ட் ஒரு 21 days நீங்க வந்து விடாம கண்டினியூஸா பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, 21 consecutive days, அதாவது டிசைட் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் 21 days விடாம பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஹேபிட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட் அண்ட் பாடி நீங்க பண்ண அந்த 21 நாள் பண்ண விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் விட முடியாது, அது வந்து உங்களோட ஒன் ஆஃப் த ஹேபிட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புது வருஷத்துல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ரெசல்யூஷன் எடுக்கிறோம் நம்மளோட க்ரோத்துக்காக, நம்மளோட ஃபேமிலிக்காகவா. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ற ஏரியாஸ் நம்மளோட லைஃப்ல அதுக்காக நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 21 days விடாம ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த ஒரு வருஷத்தை நம்ம ரொம்பவே ஒரு ப்ரொடக்டிவான வருஷமா மாத்துறோம். அண்ட் இந்த வருஷத்துக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, யோசிச்சுதான் வச்சிருக்கேன். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சிடணும், இது வந்து நம்ம எது விடாம பண்ண முடியும் அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபியூ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நான் என்னென்ன திங்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்றேன். இப்போ என்ன அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்றது ரொம்பவே மேண்டேட்ரி இல்லையா, அதனால நான் எப்போவுமே என் கூட ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுப்பேன் அப்படின்றது தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா யோசிச்சு வச்சிருக்கேன். கூடவே பாட்டில் இருந்துச்சுன்னா நிறைய தண்ணி குடிப்போம் அப்படின்ற ஒரு தாட்டு தான். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவேன், நிறைய சுகர் போட்டு தான் காஃபி டீ அந்த மாதிரிலாம் குடிப்பேன். ஸோ வந்து அந்த சுகர் இன்டேக்கை வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் ஸோ புக்கு நிறைய ரீட் பண்ணணும், நிறையனா நிறையன்னு சொல் இதுமா சொல்லாம, ஸோ மெசரபிளா தான் இருக்கணும் நம்மளோட ரெசல்யூஷனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும். ஸோ நான் வந்து ஒரு 20 books படிக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன், மினிமம் 20 books அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லியும் காலையில ஒரு 30 minutes ஒர்க் அவுட் யோகா பண்ணணும், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஒரு 30 minutes வாக் போகணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பங்க்சுவலா இருக்கணும், ஸோ நான் சொன்ன நேரத்துக்கு சொன்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பங்க்சுவலாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துச்சு, இந்த வருஷத்துல நான் ஏதாவது 2 புது விஷயங்கள், அதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற 2 புது விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்குன்னு ஒரு ட்ரீம் ப்ரொஃபஷன் இருக்கும் இல்லையா, நான் இந்த வேலைக்கு போகணும்னு யோசிச்சு வச்சிருப்பேன் இல்லையா, ஸோ அதுக்காக கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னும். அப்புறம் ஸோ நிலாக்கும் அந்த ஹேபிட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக நிலாக்கும் 2 விஷயம் யோசிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி தேங்க்யூ காட் சொல்லுவாங்க. ஸோ அதோட சேர்த்து அந்த நாளில் அவங்க மீட் பண்ண பர்சன் கிட்ட என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, நீ யாரை நிலா மீட் பண்ணா அவங்களுக்கு அவங்க நல்லா என்ன பண்ணாங்க, ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, ஸோ இதெல்லாம் ரீகால் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சனுக்கும் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து டாய்ஸ் பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியும் வந்து ஒரு ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நிலாக்காக, ஸோ அவங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து எகெயின் நான் ரிவ்யூ பண்ணிட்டு என்ன வந்து நான் த்ரூ அவுட் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றத நான் எகெயின் ரிவ்யூ பண்ணிட்டு அதுதான் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷனாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் எடுங்க, இந்த ஒரு வருஷத்தை ரொம்ப ப்ரொடக்டிவ் இயராக வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் அபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
Thank you.